முடிவுரை. இசை கலைஞர்களுக்கு அறிவுரை. அற்புத விளக்கம் அளித்த சுவாமிகள் அறியக்கூடியவர்களிடம் கூறினார், நல்ல குரு சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கிற உன்னோட சங்கீதத்தை நீ நல்லபடியா காப்பாத்திட்டு வர்றதுல ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீயும் நல்ல சிஷ்யாலை தயாரிச்சு இந்த பாரம்பரியம் தொடர்ந்து போகும்படியா பண்ணணும். வேதம் கத்துண்ட பிராமணன் இன்னும் ஒருத்தனுக்காவது அதை சொல்லி கொடுத்தே தீரணும்னு அத்தியாபனம்னே அவனுக்கு கம்பல்சரியா ஒரு கடமை கொடுத்திருக்கு. அது எல்லா கலைக்கும் சாஸ்திரத்துக்கும் பொருந்தும். தான் கற்ற வித்தை தன்னோடு போகாம இன்னும் பல பேர்கிட்ட போகும்படியா பண்ணணும். சங்கீத வித்வான்கள் முக்கியமா ஒண்ணு பண்ணணும், தாங்கள் பாடுற சம்ஸ்கிருத பாட்டு தெலுங்கு பாட்டுகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுண்டு அர்த்த பாவத்தோட பாடணும். தமிழே போரும்னு சொன்னா சரியில்லை. சங்கீத நுட்பம் அர்த்த விசேஷம் ரெண்டுலேயும் உசத்தியா மகாபெரிவா பல பேர் இந்த தமிழ் தேசத்துல தெலுங்கிலேயும் சம்ஸ்கிருதத்திலேயும் நூற்றுக்கணக்கான பாட்டுகளை கொட்டிட்டு போயிருக்கா. அதெல்லாம் வேண்டாம்னு தள்ளுறது நமக்குத்தான் நஷ்டம். தமிழ்லேயும் நிறைய பாடட்டும், மத்த பாஷையிலேயும் பாடட்டும். அர்த்தம் தெரியலையேன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது கஷ்டமே இல்லை. நமக்கா இஷ்டம் இருந்தா ஆகாத போகாத சமாச்சாரங்களுக்கெல்லாம் எத்தனை உழைச்சு தெரிஞ்சுக்கிறோம். சுத்தமான சங்கீதம் ஒசந்த அர்த்த விசேஷம் இதுகளுக்கே வித்வான்கள் டெடிகேட் பண்ணிண்டா பாஷை குறுக்கே நிற்காது. இதுக்கெல்லாம் சங்கீத உலகத்திலே இப்ப முதலா இருக்கிற நீ ஒன்னால் ஆனத பண்ணு. அனுகிரக பலம் உனக்கு சக்தி கொடுக்கட்டும். அரியக்குடி, நான் தழுத்தழுத்து என் ஆயுசில் இன்றை விட நான் பெரிய பாக்கியம் அடைந்ததில்லை என்று கூறி விடை பெற்றார். அந்த வினாடியே சுவாமிகள் மீண்டும் மௌனம் பூண்டு விட்டார்.